அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை முத முதல்ல சந்தித்தா கை கொடுப்பாங்க இல்லை கட்டி பிடிப்பாங்க இல்லை வணக்கம் ஹலோ ஏதாவது சொல்லுவாங்க நான் மொதல் முதல்ல மிஸ்கினை சந்தித்தது வந்து நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் சீட்டில் உட்காந்துருக்கேன் சீட்லேருந்து ஒருத்தர் என் தலையை தடவி கொடுத்து சொரிஞ்சிட்டே இருந்தார் யாருன்னு தெரியும் பார்த்தா அதுதான் மிஸ்கின் அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் தலை செய்யுதோ தலை சொல்லி மீன்ஸ் எப்போல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும் எப்போலாம் டிப்ரெஸ்டாக இருக்கணும் அப்போ நான் போகக்கூடிய ஒரு ஆஃபீஸ்னு அதை மிஸ்கின் என்னோடய ஆஃபீஸ் நான் எதுக்காக அதை சொல்கிறேன்னா ஒரு வார்த்தை மூலியமாக கட்டி பிடித்தோ அப்படின்லாம் சொல்லாத ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரியம் இருக்கலாம் அந்த பிரியம் தான் மிஸ்கின் இன்னும் மிஸ்கினை பற்றி சொல்லணும்னா என்னென்னா ஒரு முரட்டு துணிச்சல் அசாத்திய நம்பிக்கை ஒரு சாகச வீரன் குங்ஃபு கற்றுக்கிட்ட குங்ஃபு பாண்டா சொல்லலாம் வயலன்ஸ் இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து சண்டை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஸோ அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டார் நீ கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வானார் போனோடனே இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணுன்னாரு எனக்கு பக்குன்னுச்சு சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னா அப்படின்னா என்னன்னு சொல்லவர் நான் ஹஸ்டன்ஸ்ட்டை சொன்னேன் எனது நீங்களும் மிஸ்கின்னு சேர்ந்தோம்மா அவரே ஒரு பாறாங்களை தூக்கி போடுவார் நீங்கள் ஒரு பாறாங்களை தூக்கி போடுவீங்க எப்படி ஆடியன்ஸ் தாங்குவாங்க இல்லை ஒரு காமெடி ஃபிலிம்னு சொல்கிறார் சார் அவருக்கு ரொம்ப பெரிய தைரியம் சார் உங்களை வச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பார் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் டைரக்டர் அவர் கிடையாது ஆதித்யா அப்படின்னா வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் ஆதித்யாவை நான் மீட் பண்ணேன் ஆதித்யா வந்து ரொம்ப எளிமையான ரொம்ப டு த கோர் ஹம்புல் முதல் படம்னு இல்லை நினைக்கிறேன் எத்தனை படம் எடுத்தாலும் அப்படியே தான் இருப்பார் நினைக்கிறேன் அண்ட் எக்ஸ்ட்ராட்னரி நடிகர் அவர் 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 நடித்ததை அப்படியே திருப்பி நடித்த ஒரு நான் அதை பா அவர் நடித்ததை பார்த்துட்டு தான் பேரன்மில் மம்முட்டியோட தம்பி அவர் நான் நடிக்க வச்சேன் அண்ட் அந்த படத்தினுடைய மாடலேஷனை எனக்கு ஹியூமர்னால் அதாவது டோட்டலாக வேறு ஒரு மாடலேஷன் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து என் படத்தை தவிர வேறு செட்டுக்கு போனதில்லை அஸ்டன் டேட்டர் ஆஃப் இருந்தவங்க கூட போனதில்லை நான் எந்த படத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதில்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட்டிங் முத முதல்ல பார்த்தது கட்டுறது தமிழில் தான் அப்போ இன்னொரு டிரெக்டர் இன்னொரு யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு கத்தியிருந்துச்சு பூர்ணா ஒரு நாள் ஆடிஷனு கூப்பிட்டாங்க நான் யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு நினச்சேன் அவன் நடிக்கிற பார்த்து பயந்துட்டேன் ஐயோ இவங்க கூட நம்ம எப்படி நடிக்கிறது ஏன்னா எல்லா எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து இருக்க ஒரே எக்ஸ்பிரஷனையும் மாற்றி மாற்றி அப்படி நடிக்கக்கூடிய அண்ட் அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பூர்ணாவுடைய உடைய பூர்ணா இது தமிழில் பண்ண படங்களில் சவரகத்தி ரொம்ப முக்கியமான இல்லாட்டி அவங்களோட அடையாளத்தை சொல்லக்கூடிய படமாக இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய படம் வரும் நான் நம்புகிறேன் அப்புறம் கார்த்தி அது டிஓபி சினிமோட்டோகிராஃபர் அண்ட் ஒரு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களா தான் கார்த்தி உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தோம் கிளைமேக்ஸில் எடுக்கணும்னாரு கிரெயின் வரதுக்குள்ள ஒரு பார்த்து விட்ட மேலே தொங்கிட்டு இருக்காரு அவர் தான் கார்டி இன்னொரு கார்ல ரிக்கு போகிறதுக்கு மாதிரி கார் மேலே வந்து எடுத்துட்டு இருக்காரு வச்சு அடுத்த படம் பண்ணீங்கன்னா உங்க படத்தில் ஃபைட் இருக்கோ இல்லையோ ஹீரோ இருக்காரோ இல்லையோ ஃபைட் மாஸ்டர் கூட ரோப் வச்சுட்டே இருக்கணும் எப்போ ரோப்ல தொங்குவான்னு சொல்லவே முடியாது அண்ட் அண்ட் வெரி ஹம்பிள் அண்ட் புரிஞ்சக்கூடிய ஒரு கேமராமேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன் டேரக்டர் அண்ட் அந்த குழந்தைங்களா நடிச்ச நீலாம்பரி அந்த பையன் அண்ட் தஸ் ஒர்க்கிங் என்ன சொல்கிறதுனா நான் இந்த அந்த செட்டில் நடித்தப்ப தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது வந்து ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து ரொம்ப 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 எளிமையாக சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒன்று யார் அதாவது திட்டுறதுங்கிறது வந்து நாசர் சார் சொன்ன மாதிரி சும்மா திட்டிகிட்டு இருக்கிறதே ஃபண்ணுக்காக திட்டிருப்பார் அவர் அண்ட் ஸோ அந்த படத்தில் அது சண்டை போடணுங்கிறப்ப எனக்கு வேறாவது பயம் ஏன்னா இவர் வந்து நெயில் கட்டர் குண்டூசி இந்த மாதிரி நம்மளுக்கு கத்தியே பிடிக்க தெரியும் அதோட குட்டியாக அவனை கொடுத்து பிடிக்க சொல்லுவார் அப்படி தான் பிடிக்கும்னு சொன்னார் என்ன அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு குங்குஃபோ கரா தேவோ கற்றுக்கணுன்னு தோணுச்சு அண்ட் சவரக்கத்தி வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின்னுடைய ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட் டு த கோர் ஹில்லேரியஸ் ஸ்கிரிப்ட் படம் தொடங்கினதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அதனால் தனித்த ஓனாயினுடைய இந்த கம்பெனிக்கு முத முதல்ல நிறைய பணம் கொட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள்